அனைவருக்கும் வணக்கம். அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. கணபதியுடைய பாதம் தொட்டு கணபதியுடைய வரம் வேண்டி அன்பான தினபூமி நேயர்களுக்கு இந்த குரோதி வருஷம் வைகாசி மாதத்தினுடைய பலன் 14/5/2024 14/6/2024 வரை உள்ள 32 நாட்கள். இந்த மாதத்தில் கிரக நிலைமை அப்படின்னு சொன்னால், ரிஷபத்தில் சூரியன் குரு சேர்க்கை, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு செவ்வாய், மேஷத்தில் புதனும் சுக்கரனும் இருந்து மாதத்தினுடைய ஆரம்பத்தில், அதாவது 10 நாளில் சூரியன் புதன் குரு சுக்கரன் சேர்க்கை, 4 கிரக சேர்க்கையானது இருக்கும். இதுதான் கிரகநிலை. இந்த வைகாசி மாதத்தில் வைகாசி விசாகம் பௌர்ணமி இரண்டும் சேர்ந்த அந்த நாள், அது ஒன்று தான் முருகருக்கு சிறப்பான விசேஷமுள்ள நாள். அதனால் அந்த வைகாசி மாதங்கிறது சுப முகூர்த்தமான மாதம். அதையடுத்து விசேஷ வைபவம், திருமணம், மற்ற எந்த ஒரு நிகழ்ச்சி, கிரகப்பிரவேசம் செய்வதாக இருந்தாலும் 30/5/2024க்கு மேலே, அதாவது வைகாசி 15 மேலே, 4/5/2024 30/5/2024 வரை அக்னி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய காலம். அது இந்த மாதத்தில் ஒரு 15 நாள் இருக்குது. அதனால் அந்த அக்னி நட்சத்திரம் முடிந்த பிறகு எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் வைக்கிறது நல்லது. குறிப்பாக வீடு கிரகப்பிரவேசம், கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் அக்னி நட்சத்திரம் முடியும். அதை விட இன்னொரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னா, குரு சுக்கரன் அஸ்தமன காலம். குரு அஸ்தமன காலங்களில் பிராமணர்கள் ரிக்வேதக்காரர்கள் எந்த சுப நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது. அதேபோல் பிராமணர்கள் சுக்கர அஸ்தமனத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடத்த முடியாது. ஆக இந்த மாதத்தில் குரு சுக்கர அஸ்தமனம் சூரியனுக்கு மகரிலே இருக்கக்கூடியது. அடுத்து ஆனி மாதத்தில் தான் குரு உதயமாறுது. சூரியன் மிதுனத்தில் வரும் பொழுது தான் குரு உதயம், சுக்கரன் உதயம். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி சுபகாரியங்களை இந்த மாதம் செய்வதை விட அடுத்த மாதம் செய்வது நல்லது. அதாவது திருமண காரியங்களை அடுத்த மாதம் செய்வது நல்லது. அதே போல் கிரகப்பிரவேசமும் ஆவணி மாதம் செய்வது தான் சிறப்பு. இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்ப்போம். அன்பெல்லாம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, மகர லக்னக்காரர்களே, தினபூமி நேயர்களே, அன்பும் பாசமும் செயலில் ஒரு இப்படி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிலேஷன் மைண்ட் உள்ள அத்துணை எண்ணங்களும் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கும். இந்த ராசிக்கு ஒரு பயிற்சி நடந்து இப்போ 5 இடத்துக்கு போய் இப்போ 15 நாள் ஆச்சு. பொதுவாக இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இதில் நடுவில் இருக்கிறது திருவோணம். உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இந்த மூணும் ஆணுக்கு வேறு வேலை செய்யும், பெண்ணுக்கு வேறு பலனை கொடுக்கும். ஆண்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணம், செயல், அந்த சிந்தனை, வெளிப்பாடு, வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறது குடும்பத்தில், குடும்பத்தில் இது எல்லாத்துலேயுமே இரட்டை நிலைப்பாடுகளை கொடுக்கக்கூடியது தான் இந்த மூன்று நட்சத்திரம் இந்த ராசியில். ஆணுக்கு வேறு, பெண்ணுக்கு வேறு. வேண்டி விரும்பி நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு பின்னால் ஒரு தடங்கள் இருக்குதுன்னு எப்போவுமே நினச்சிக்கணும். அது குறிப்பாக நீங்கள் யாரெல்லாம் நம்பி நம்பி எந்தெந்த ஒரு வேலையை செய்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் தோ 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 தோன்னு இந்த நாய்க்குட்டி கூப்பிட்ற மாதிரி அப்படி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லி அந்த நாட்களை வந்து கடத்திகிட்டே போகிறது. ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது உதவிக்கு, உதவி செய்கிற முடிவுக்கு ஏதாவது வருவாங்களான்னு பார்த்தா வரமாட்டாங்க. எதையாவது நீங்கள் தேடிகிட்டே தான் இருக்கணும். முதல்ல ஆரம்பத்தில் படிப்புலேருந்து அப்படியே வந்துடும். படிக்கக்கூடிய குழந்தைகள் பக்கத்து பையனை பார்த்து தான் படிப்போம். ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருந்தாலும் அண்ணனோ தம்பியோ, அக்காவோ தங்கையோ, பக்கத்து வீட்டுக்காரனோ நண்பர்களோ, யாராவது ஒருத்தர் ஏதாவது செஞ்சால் அதை பார்த்து செய்வோம்.
குழந்தைகளை விட்டுருங்க. ப்ளஸ் டூ மேலே காலேஜ் படிக்கக்கூடிய அத்தனை பேர்களும் உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்களுக்கு நட்பாக இருக்கிறவங்க, உங்களுக்கு படிப்பாளியாக இருந்தால், நல்ல ஒரு லட்சியத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இருந்தால், அவர்களோடு சேர்ந்து நீங்களும் லட்சியவாதி, உங்கள் குழந்தைகளும். ஆனால் நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு மீடியமாக ஒரு நடுத்தரமான விஷயத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்களும் அந்த நடுத்தர வர்க்கத்துக்கு தான் போவோம். அதனால் எதிர்பாராத கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் தான் இந்த படிப்புலேயும் சரி வேலையிலையும் சரி. நான் தான் சொன்னேன், ஆணுக்கு வேறு பலன், பெண்ணுக்கு வேறு பலன். நல்லவங்க நினச்சி திருமணம் பண்ணி கொண்டு வரக்கூடிய இந்த திருவோண நட்சத்திரம், நான் யாரையும் குத்தமாக சொல்லலை, குறிப்பிட்டெல்லாம் சொல்லலை, பொதுவாக ஜாதகம் எல்லாம் பொருந்திருக்கும், அருமையாக இருக்கும், ஒரு சிம்பதியும் கிடைக்கும், நல்ல பெண்களாக திருமணம் பண்ணிட்டு வருவாங்க. பார்த்தீங்கன்னா குடும்பத்துள்ள மாமனார் மருமகளுக்கு கொஞ்சம் அந்யோன்யத்தில் சிக்கல் இருக்கும். அதே ஆண் ஒரு வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போகும்போது எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அனுசரித்து போயிடுவார். இது நீங்கள் கண்கூட பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் அனுபவிக்கலாம், இதை நீங்களே தெரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கே தெரியும். அந்த வகையில் 30 வயசில் கல்யாணம் பண்ணிட்டாலும் சரி, பெண்ணுக்கு 22 வயசில், 23 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே கல்யாணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கெல்லாம் இந்த பலன்தான். 25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணத்துக்குண்டான காலம் நிச்சயமாகக்கூடிய காலம். காலேஜில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் காலேஜிலேருந்தே வேலைக்கு போகக்கூடிய நேரம், நல்ல படிப்பு, நல்ல அறிவு, வேலையும் கிடைக்கும் இந்த கால இந்த நேரத்தில். அதுக்கு உங்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உதவி பண்ணுது. ஏன்னா கிரக அமைப்பு இந்த 7.5 சனின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். 2ஆம் இடத்தில் கும்பத்தில் சனி இருக்குது, 3ல் ராகு இருக்குது, அது கூட வந்து சேரக்கூடிய செவ்வாய், 4ல் சுக்கரன் புதன், 5ல் சூரியன், அப்புறம் அங்கே வந்து உட்காரக்கூடிய சுக்கரன் புதன், மாதத்தினுடைய கடைசி பகுதி உங்களுக்கு ஆகா ஓகோன்னு இருக்கும். 26 வயசுலேருந்து 36 வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களுக்கும் கல்யாண வைபோகம் சுபகாரியம் நடக்கும். 30 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அத்தனை ஆண் பெண்கள் அத்தனை பேருக்கும் வேலை கிடைக்கும். கேட்ட இடத்துல கேட்ட மாதிரி, எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும். கட்டமே பட வேண்டாம். அதே போல் செய்யும் தொழிலை தெய்வம், நீங்கள் வேலை செய்கிறது உங்களுக்கு தெய்வமாக இருந்து உங்களை காப்பாற்றும். பல வழிகளில் உங்களுக்கு பணம் வருமானம் வரும். உத்தியோகத்தில் நல்ல மேன்மை இருக்குது, தொழிலில் நல்ல அனுகூலம் உண்டு. தொழில் செய்யக்கூடிய இடத்துல அத்தனை பேர்களும் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்களை பிடிச்ச மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுக்கு, அதாவது சுயநலத்தையும் பார்க்கணும் பொதுநலத்தையும் பார்க்கணுங்கிற அந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு இந்த நேரத்தில் உண்டு. அதனால் உங்களுக்கு மேலதிகாரிகள்கிட்ட வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பேரு புகழ் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்குது. பல பேர்களுக்கு தொழில் வேறு ஊர்களில் போய் மாற்றி போகிறதுக்குண்டான நேரமாகும். இந்த நேரம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு நல்ல அனுகூலம் அனுசரணையாக மேலதிகாரியுடைய பேரு புகழ் பாராட்டு கிடைக்கும். உத்தியோக உயர்வு உண்டு. தன்னம்பிக்கை நிறையா வளரும். தன்னம்பிக்கையோடு எல்லா காரியத்தையும் செய்வீங்க. யாருக்கிட்டையும் போய் நீங்கள் எதுவும் கை கட்டி நிற்க வேண்டியதில்லை. ஆனால் பெண்களுக்கு மன சஞ்சலம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம். ஆண்களுக்கு குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஆண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மனைவியினுடைய உடல் நலனில் சில பாதிப்புகள் இருக்கும். வேலைக்கே போக முடியாத சூழ்நிலைகள்லாம் நிறைய நேரங்கள் வரும். நீங்கள் அவங்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்து உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணக்கூடிய நேரம் அது. ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டும் போயிருக்கும் சில பேருக்கு, அதை நான் சொல்லாமல் கூட விட்டுருப்பேன். இந்த மா அப்படி விட்டு போனவர்களுக்கு, அதாவது கடந்த காலங்களில்
கடந்த மாதங்களில் இந்த மாதிரிலாம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் இருக்கும், பெரிய அளவுலாம் இருக்காது, ஓரளவுக்கு கொஞ்சம் காலதாமதம் பணவிரயம் உண்டு. ஆனால் குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். யாருக்கிட்டேயும் எதுக்காக நீங்கள் கைகட்டி நிற்க போகிறது கிடையாது, கைகட்டி நிற்கக்கூடிய நேரமும் இது அல்ல. வண்டி ஏதாவது வாங்கணும்னா தாராளமாக வாங்கிக்கலாம், புதியதாக வாகனம் மாற்றணும், வண்டி மாற்றணும், புதுசாக வாங்கணும்னாலும் பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கிக்கலாம். வெளியூர் பிரயாணங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும், வெளியூர் பிரயாணங்கள் பண வரவுகளை கொடுக்கும். யோகம் உண்டு, லாபம் உண்டு. இந்த ராசியில் அதுக்கும் மீறி எல்லாத்துக்கும் ஆசைகள் உண்டு. சம்பாதி இப்போ இந்த மாதம்லாம் கொஞ்சம் சம்பள உயர்வும் பல பேர்களுக்கு கிடைச்சிடும். இருப்பினும் அந்த மாதிரி ஏதாவது வெயிட்டிங்கில் இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது, உங்களுக்கு பணங்கள் பண முறைகள் எதுவும் வரல அப்படின்னா, அந்த சங்கடங்களை போக்குவதற்கு இந்த ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரம் உத்தராடம் தனுசுலேயும் வரும், மகரத்திலையும் வரும். திருவோணம் அவிட்டம் மகரத்திலையும் இருக்கும், கும்பத்துக்கும் கும்பத்திலையும் இருக்கும். ஆனால் நட்சத்திரம்தான் கணக்கு. இந்த உத்தராட நட்சத்திரக்காரர்கள் வளர்விரை தேய்விரையில் வரக்கூடிய சட்டி திதி, சதுர்த்தசி, அமாவாசை பௌர்ணமிக்கு முந்தைய நாளில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி, சட்டி வளர்விலையும் தேய்விரையும் ரெண்டிலையுமே இருக்கும். சட்டி திதி எல்லாத்துக்கும் தெரியும், முருகப்பெருமானுடைய விரதம் செய்யக்கூடிய நாள். சதுர்த்தசிங்கிறது சிவராத்திரி வரக்கூடிய நாள், மாச சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க, பட்ச சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. அதனால் வளர்வெளியில் தேய்விரையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி. இந்த திதி நாட்களில் மாகேந்திரின்னு சொல்லக்கூடிய இந்திராணி தெய்வம், இந்திரனுடைய சக்தி, ஐராவதம் கையில் வச்சு ஐராவத யானையை அருகிலே இருக்கக்கூடிய அந்த தேவி, சப்த கன்னிமாரில் இருக்கக்கூடிய இந்திராணியை, உங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் இடம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுடைய கட்டம் நட்டம் போக்குவரத்தெல்லாம் தெரியும். உங்கள் சொந்த ஜாதகத்தில் அது எது எப்படி இருந்தாலும் இந்த இந்திராட்சி இந்திராணி இந்த தேவதைகள் தான் உங்களை காப்பாற்றக்கூடியது இந்த வருடம் பூரா. இது பாருங்கள், நீங்கள் போய் கும்பிட்டு பாருங்கள், ஆரம்பிச்ச ஒன்றுமே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். அதாவது மாற்றங்கள், திடீர் மாற்றங்கள்லாம் வரும். மூணு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு மாற்றம் வர்றது, ஆறு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு மாற்றம் வர்றது, ஒம்பது வருஷத்துக்கு ஒருக்க ஒரு மாற்றம் வர்றது, பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு மாற்றம் வர்றது. பொதுவாக எப்போவுமே பன்னெண்டு தான், ஒரு மனிதனுக்கு குறைந்தபட்சம் பன்னெண்டு தான். என்ன இப்போ குரு ரிஷபத்தில் இப்போ இருக்கார் அப்படின்னா அடுத்த ரிஷபத்துக்கு வரும்போது பன்னெண்டு வருஷம் முழுசாயிடும். அந்த மாதிரி இந்த மாற்றங்களை கொடுக்கக்கூடியது இந்த இந்திராணி தேவதை தான். அதனால் போய் சப்த கன்னிமார், சப்த மாதா, நவதுர்கா தேவிகளில் இருக்கக்கூடிய அந்த தேவியை வழிபட்டு வாருங்கள். பணத்தட்டுப்பாடு நீங்கும், மனக்கட்டுப்பாடு வரும், கிரக சங்கடம் நீங்கும், மனைவியினால் வரக்கூடிய சங்கடங்கள் நீங்கும். பொதுவாக இந்த ராசியில் மனைவி வந்து திடீர்னு ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. ஆண்கள் மகர ராசியாக இருந்தால் பெண்களுக்கு என்ன இருக்கும், அவங்களுடைய கூட இருக்கக்கூடிய அந்த லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க, வெளியில் அவங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே போட்டு எடுத்துருவாங்க, கும்பு குத்து குத்திடுவாங்க. அந்த கவலை தீர இந்த இந்திராணி தேவதை உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாள். அடுத்ததாக திருவோண நட்சத்திரம், வளர்வரை தேய்விரையில் வரக்கூடிய சப்தமி திதி, அடுத்தது அமாவாசை பௌர்ணமி. இந்த நாட்களில்
சாமுண்டீஸ்வரி கோவிலுக்கு ஒரு தடவை மைசூருக்கு போயிட்டு வர்றது நல்லது. இல்லை உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாமுண்டி இல்லைன்னா சண்டி, அப்படி இல்லைன்னா காளிமங்கோலில் இருக்கக்கூடிய சப்த கன்னிமாரில் இருக்கக்கூடிய ரமாதேவி சண்டி தேவின்னு சொல்லுவாங்க. அப்படியும் இல்லையா இந்த காளியம்மன், சிவதுர்க்கை, விஷ்ணு துர்க்கை இவங்க எல்லாமே சண்டி தெய்வங்கள் தான். அந்த தெய்வத்தை வழிபட்டு வருவது பல சங்கடங்களை உங்களுக்கு நிவர்த்தி செய்யும். அடுத்தது அவிட்டம். அடுத்தது அட்டமி நாட்கள், வளர்வரை தேய்வரையில் வரக்கூடிய அட்டமி திதி, அமாவாசை, பௌர்ணமி. இந்த திதி நாட்களில், இந்த மூன்று திதி நாட்கள்லையும் திதி தேவதையான நித்திய தேவதைன்னு சொல்லக்கூடிய, பொதுவாக இது வந்து திதி தேவதைன்னு தான் சொல்லுவாங்க. சப்த கன்னிமாரில், சப்த மாத்திருக்களில், சப்த மாதாவில், பெண் தெய்வத்தினுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த மகேஸ்வரின்னு சொல்லக்கூடிய மகேஸ்வரனுடைய சக்தி, மகேஸ்வரி தேவியை வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பு சிறந்தது. மீண்டும் சந்திப்போம். நல்ல தினம்.